பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்க கொண்டு வந்து நீங்க சக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பது GRT Jewelers. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. வினோத் ராஜ் அவர்களுடைய கூழாங்கல் ஒரு படம் வந்து, அந்த படம் வந்து ரோட்டர்டாம், அதாவது கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் வாங்கிய ஒரு அவார்டு வாங்கின படம். சோ கிறிஸ்டோபர் நோலன்ன்றது நமக்கு தெரியும், உலகளாவிய எல்லா சினிமாவிலும் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அவர் வாங்கின அவார்டு அவரு இவர் வாங்கினார், இவர் வாங்கியிருக்காரு. அதாவது சும்மா சும்மா மலையாள படங்கள்லாம் அப்படி இருக்கு, என்ன நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் பத்தாது. சூர்யண்ணா கூட நம்ம இன்டர்வியூ போனப்ப கூட எல்லா இடத்துக்கும் சொன்னாங்க, கருடன் மாதிரியோ விடுதலை மாதிரி எதிர்பார்த்து வராதிங்க, மட்டுக்காளி ஒரு வேற மாதிரி ஒரு படம். நம்ம சோசியல் மீடியால என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அது எப்படி அமித் சார் வந்து ஒரு நல்ல படத்தை, ஒரு படத்தை வந்து எங்க படத்தை நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூட எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, அவர் வந்து அமித் சார் வந்து அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்லயும் அந்த ஈவெண்ட்ல சொன்ன விஷயம் அழுத்தி சொன்னாரு. தமிழ் சினிமால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ இல்லையோ அதை ஒரு பிரச்சனையாக்கி யாரோ ஒருத்தவங்க சொன்னதை ஒரு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு ரீசெண்டான ஒரு விஷயம்தான், சிவகார்த்திகேயன் கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அங்கிட்டு வந்து பார்த்தோம்னா வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு, மாரி செல்வராஜ் சார் வந்து அவரே இயக்கி அவரே வந்து டைரக்ஷன் பண்ணாரு. இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த படத்துக்கு வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் சார் சொன்னதாகவும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து அந்த பிரஸ் மீட்லேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. கொட்டுக்காளி பிரஸ் மீட்ல சிவகார்த்திகேயன் பேசும்போது வந்து நம்ம என்னை எல்லாம் வளர்த்துட்டோம்னு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு, இப்ப வந்து ரீசெண்டா அமித் சார் வந்து படம் பார்த்துட்டு பேசும்போது இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்க மாட்டேன், நான் வந்து அதை வந்து அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்லயே பார்க்க வச்சிருப்பேன். ஏன்னா கொட்டுக்காளி மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து வாழை மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் படம் கூட கிளாஸ் விட்டு வந்து நான் தவிர்த்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு வந்து நம்ம சொசைட்டி நம்ம சோசியல் மீடியாவில் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அது எப்படி அமீர் சார் வந்து ஒரு நல்ல படத்தை, ஒரு படத்தை வந்து எங்கள் படத்தை நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூட எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அவர் வந்து அமீர் சார் வந்து அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்லையும் அந்த அந்த ஈவெண்ட்டில் சொன்ன விஷயம் அழுத்தி சொன்னார், இங்கே பாருங்க நான் யாரோட மனசு புண்படுத்துறதுக்கும் இல்லை, ஒரு நானும் எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சது, இது வந்து இந்த கொட்டுக்காளி மேலே எனக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்குது, அது வந்து வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான படங்க, அந்த படம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு தான் வாழைன்னு ஒரு கமர்ஷியல் படம் இருக்கு, இங்கிட்டு பார்த்தோம்னா கொட்டுக்காளின்னு ஒரு படம் இருக்கு. ஆக்சுவலி இதில் நீங்கள் எது பண்ணியிருக்க கூடாது, அதை வந்து அவர் ரொம்ப ஆத்மாத்மா ஒரு நல்ல விஷயமா தான் சொன்னார். அதை வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்கு, அதுதான் அதனுடைய வெற்றி, அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது, அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது ஃபெஸ்டிவல் மூடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ ஃபெஸ்டிவல் மூடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பது அது ஒரு வன்முறை தான், அது எனக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது. கரெக்ட் தான். ஆனால் எல்லாருமே இப்போ நம்ம வந்து சூர்யண்ணா கூட நம்ம இன்டர்வியூ போனப்போ கூட எல்லா இடத்துக்கும் சொன்னாங்க, கருடன் மாதிரியோ விடுதலை மாதிரி எதிர்பார்த்து வராதிங்க, மட்டுக்காளி ஒரு வேற மாதிரி ஒரு படம், இது வேற மாதிரி அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும், அதுக்கு தயாராகிவாங்க. அந்த படம் பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு படம் பிடிக்கல அப்படிலாம் ரிவ்யூ சொல்லாதீங்கிறதுக்கு சூரிய சார் நம்மக்கிட்ட நம்ம இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது ஆனால் ரிவ்யூஸாக நான் அப்படி தான் வந்துச்சு, ஒரு சில பேர் ரிவ்யூ சொல்லும்போது படம் எனக்கு பிடிக்கல புரியல, வெறுமனை ஆட்டோவே காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி படங்களும் எடுக்கிறாங்க, அதை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மட்டும்தான் மக்கள் பார்த்துட்டு ஒரு 60 பேர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் இதை வெகுஜன மக்களும் பார்க்கணும், ஏன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி சினிமாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு மசாலா படம் பார்க்குறோம், இல்லை வந்து ஒரு லவ் ஸ்டோரி, இதை தவிர வேற ஒரு இந்த ஒரு ஆர்ட் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா சிவகார்த்திகேயன் பண்ண ஒரு வேலை நான் சொல்றேன். ஆப்வியஸா சும்மா சும்மா மலையாள படங்கள்லாம் அப்படி இருக்கு, என்ன நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் பத்தாது. ஸோ இந்த மாதிரி படங்கள் நம்ம தமிழ் சினிமால இருந்து வரும்போது, அதாவது நமக்கு பரிச்சயமான ஒரு ஆக்டர்ஸும் டேரக்டரும் பண்ணும்போது அதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் அமீர் சாருடைய அந்த ஒரு கருத்து, வந்து ஆழமான கருத்து அதுதான். அந்த கருத்துக்கு வந்து மாவீரன் படத்தோட ப்ரொடியூசர் அருண் விஸ்வா அவருமே வந்து எடுத்திருக்கீங்க, நீங்க வந்து தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனர் இருக்கீங்க, ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு இந்த படம் தான் பாக்கணும், இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து சரியா இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி அவருமே ட்விட்டர்ல வந்து
அவரோட கருத்துக்களும் போட்டிருக்காரு. இது சம்பந்தமா நிறைய மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி படம் தியேட்டருக்கே வரல, ரிலீஸே ஆகலன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் இருக்குங்கிறதே வினோத் ராஜ் அவர்களுடைய கூலாங்கல் ஒரு படம் வந்து, அந்த படம் வந்து ரோட்டர் டேம், அதாவது கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் வாங்கிய ஒரு அவார்டு வாங்கின படம். சோ கிறிஸ்டோபர் நோலன்ன்றது நமக்கு தெரியும், உலகளாவிய எல்லா சினிமாவிலும் தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் வாங்கின அவார்டு அவரு இவர் வாங்கின இவர் வாங்கியிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, எங்க மதுரையில இருந்து ஒரு பையன் கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின ஒரு அவார்டு வாங்கிக்கிறேன்னா அவரை கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்க. அவரை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நான் கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை எடுத்திருக்கிறேன். அது மூலமா இந்த படத்துல கலெக்ஷன் வருது வரல, கண்டிப்பா இந்த படத்தை நான் தியேட்டருக்கு கொண்டு வரது நான் அவ்வளவு ஆத்மாத்மா நினைக்கிறேன். நான் வளர்ந்து வந்த சினிமாக்கு என்ன வளர்த்த சினிமாக்கு நான் செய்யக்கூடிய ஒரு இதா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அது வந்து எப்படின்னா, ஆக்சுவலி அவங்களுக்கும் வாழை படத்தை டைரக்டரான மாரி சாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன் அமீர் சாருக்கும் சிவகார்த்திகேயன் பிரச்சனை கிடையாது, இவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா பாக்குற, அதாவது அவங்க சொன்னதை தப்பா வந்து சித்தரிக்கப்படுற மாதிரிதான். தப்பா சித்தரிக்கல, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை முன்வைப்பாங்க. அதுல வந்து அமித் சார் கருத்துக்கு ஒரு சில பேர் முன் வச்சிட்டு இருக்காங்க, இல்லையே இது இப்படி பண்ணிருக்கலாமே, அத அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது, அவங்களும் கருத்தை சொல்றாங்க. பட் அதை குறிப்பிட்ட தயாரிப்பாளரும் நடிகரும் அவங்களும் வந்து அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கதான் முக்கியமே தவிர, மத்தவங்க இதுல என்ன பேசுறோங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. அதே மாதிரி வாழை வந்து மிகப்பெரிய அந்த படம் பார்த்து வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு கணத்து இதயத்தோட தான் இருக்காங்க. கடைசியில கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அழுக முடியாம நிறைய பேர் அழுதுருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி படங்களும் வரணும், ஒரே மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு ஹீரோ வில்லன் சண்டை ஒரு நாலு பாட்டு அஞ்சு டான்ஸ்னு போகாமல் வாழ்வியலான படங்கள் பார்த்தா தான் மலையாள சினிமாக்கள் வர மாதிரி படங்களும் ஃபியூச்சரில் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரசனைகளும் மாறுங்கிறது தான் இப்போ நம்ம முன்வைக்கிற. அதே மாதிரி இந்த மாதமே வட்டார வழக்குகளுக்கான வாரம் சொல்லலாம், வட்டார வழக்குகள் சம்பந்தப்பட்ட படங்கள். இப்போ ஜமான்ற ஒரு படம், அது வந்து வட்டார நீங்க அப்படி சொல்லுங்க. ஆமாம், ஸோ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு படங்கள் தான் வந்து ஜமாவா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், கொட்டுக்காளியா இருக்கட்டும், ஈவன் வந்து போகுமிடம் வெகு தூரம்லேன்னு ஒரு படம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்து கலைஞர்களையும் ஒரு சாதாரண மக்களை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஈவன் சொன்ன மாதிரி வாழைக்கும் கொட்டுக்காளிக்கும் நல்ல ஒரு டிஃபரன்ஸ், எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அதுவும் ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட படம் தான், இதுவும் ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட படம் தான். ஸோ அதனால இதில் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது தான் பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து புரியுது. முக்கியமாக இதுக்கு முன்னாடி கூலாங்கல் ஒரு படம் எடுத்த வினோத் ராஜ் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில், அதாவது இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னு கேட்டால் யாருக்குமே கன்ஃபார்மா தெரியாது. பட் இதை கொண்டு போய் சிவகார்த்திக்கு நீங்க பாருங்க இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இதை வந்து சூரியன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்படின்னு கொண்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்ரிசியேட் பண்றது கொஞ்சம் பெட்டரான விஷயம் தான். சொன்ன மாதிரி அந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல ஓடிடியிலும் வந்துடும். ஸோ ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்க்ரீன்ல பார்க்காதவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்றது கன்ஃபார்மா கூடிய விரைவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து அந்த படங்கள் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணதான் நிறைய தமிழ் சினிமாவோட அந்த டோன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறி புது புது ஆடியன்ஸுக்கும் புது புது கிரியேட்டர்ஸ்க்கும் வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படின்றதா நம்மளுடைய கருத்து தானே ப்ரோ? அதுதான் அதுதான். அதே மாதிரி கேரளா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அதுவும் கேள்விப்பட்டியா? அங்க ஒரு மீட்டு விவகாரம் போயிட்டு இருக்கு, இது சம்பந்தமா வந்து அந்த நடிகர் சங்க அசோசியேஷன்ல இருந்த எல்லாருமே ராஜினாமா பண்ணிருக்காங்க, இன்குடிங் மோகன் லால் சார் எல்லாமே வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்கனால வந்து அந்த இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் வந்து பரபரப்பாதான் போயிட்டு, நிறைய பேர் வந்து அலிகேஷன்ஸை வெளியே சொல்றாங்க, இப்பதான் வெளியே சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து இப்போ கொட்டுக்காளி வாழை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து செப்டம்பர் விநாயகர் சதுர்த்திக்கு காந்தி வராரு. ஸோ கோட் காந்தி வராரு திருப்பாக்கலங்க. ஸோ வந்து கோட் படத்தோட ரன்னிங் டைம் வந்து சரி என்னடா 3 மணி நேரம் இருக்கு, 2 மணி நேரம் 59 நிமிஷம் யா எப்படி ஸ்க்ரீன் பிளே உட்காருமா? ஏன்னா இப்போ வழக்கமாக இந்தியன் டூலாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் படம் போட்டப்ப வந்து ஆடியன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு, லேகாக இருக்குன்னு ஒரு 10 நிமிஷம் குறைச்சாங்க ரிலீஸ்க்கு அப்புறம். அந்த மாதிரி ஆயிடுமாலாம் யோசிச்சப்ப விபி வந்து திருப்பி ரீசார்ஜ் பண்ணி 3 மணி நேரம் ஆட் பண்ணியிருக்காரு, ப்ளூப்பர் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருந்தால் படம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை.
ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக வந்த அனிமல் படம் ஏதோ ஓகே அனிமல் வந்து பொலிட்டிக்கலாக நிறையா வந்து பிரச்சனை இல்லை. அனிமல் வந்து ஒரு ஹிந்தி படம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். அது வந்து என்னதான் பிடிக்காட்டினாலும் எல்லாரும் உட்காந்து 3 மணி நேரம் 21 நிமிஷம் குறை சொல்றதுக்காகவே எல்லாருமே வந்து அதாவது அந்த படம் பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்களாக முன்னாடி விஜய் சார் படங்களே வந்து 3 மணி நேரத்தும் 50 நிமிஷத்துக்கு மேலே வந்துருக்கு. மாஸ்டர் ஆகட்டும் நண்பன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிற படங்கள் தான். ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தால் படம் டூரேஷன் மேட்டர் இல்ல. ஸ்கிரீன் பிளே சரியில்லை அப்படின்னா நீ 2.5 மணி நேரம் எடுத்தா கூட மக்களுக்கு வந்து உட்கார மாட்டாங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் உட்கார மாட்டாங்கன்னு சொல்றேன் நிதர்சனமான உண்மைன்னு சொல்றேன். சோ 4th சிங்கிள் வேற 31st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. யுவன் சார் பர்த்டே வேற அன்னைக்குதான் விஜய் த்ரிஷா ஆடின பாட்டு வேற வருதுன்னு சொல்றாங்க. அந்த பாட்டு வேற வந்து நம்ம குறிச்சி மர்த்தப்பட்டி சாங் மாதிரி இருக்குங்களா ஒரு யூஸ் வந்துகிட்டு இருக்கு. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏய் வெயிட்டிங் ஃபார் தி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ங்க நல்லா இது அப்படி எப்படி சொல்றேன்னா நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு பாத்துக்க. இல்ல இல்ல அப்படி சொல்லல ப்ரோ எக்ஸ்பெக்ட். இப்ப வந்து நம்ம லாஸ்ட் டைம் லியோக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் வந்து படம் நல்லா இருந்தாலும் ஆடியன்ஸ் அந்த சாங் பேர் என்ன சம்மர் சாங் சொல்லிருக்காங்க. ஆமா இருங்க நான் சொல்லிக்கிறேன் அடிப்பாங்க டேய் நான் அவ காப்பாத்துறேன்டா. சோ அது வந்து எப்படின்னா நம்ம வரும்போது செலிப்ரேட் பண்ணிப்போம் அப்படின்றதுதான். அது எப்படி இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணதான் போறோம்ன்றதுதான் உண்மை. அதை தாங்க சொன்னேன் கண்டிப்பா. மத்தபடி சம்மர் சாங்க வந்து கொஞ்சம் சூப்பரா வந்து கூலா உட்காந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்றதா என்னுடைய கருத்தா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகே அதே மாதிரி விடாமுயற்சி ஷூட்டிங் வேற வந்து கடைசியா இன்னும் ரெண்டு சாங் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுவும் முடிச்சு ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தல ஃபேன்ஸ். அடுத்த போட்டோ எப்ப வரும் சி அடுத்து ட்ரெய்லர் எப்ப வரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பாய் சோட் பண்ணிக்கீங்க உன சோ அது மாதிரிதாங்க. மத்தபடி வந்து தீவிரமான அஜித் சார் ஃபேன் நானு. சோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் சாரோட ஃபேன் தான். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நன்றி. எவரெஸ்ட் சாய் பிரியாணி மசாலா டேஸ்ட் தி பெஸ்ட் எவரெஸ்ட்.